வணக்கம். நாம் வர்த்தக ரீதியான பயிற்சிகையை மேற்கொள்வதன் நோக்கம் நல்ல விலைக்கு மரக்கறிகளை விற்பனை செய்து நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இருந்தாலும் விவசாயிகள் இதில் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினை நீண்ட கால மரக்கறிகளை சேமித்து வைக்க முடியாமல் விரைவாக அழுகலடைந்து போவதாகும். இப்பிரச்சினைக்கான சரியான ஒரு தீர்வையே இவ்வார நிகழ்ச்சியினூடாக நாம் வழங்க உள்ளோம். இது மரக்கறிகளை நீண்ட காலம் பேணி பாதுகாப்பதற்கான ஒரு தொழில்நுட்பமாகும். பொதுவாக மரக்கறிகளில் 80% நீர்த்தன்மை, அதாவது ஈரப்பதன் இருக்கும். அதனை 7% குறைவான அளவிற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்ட காலம் இம்மால் பேணி பாதுகாக்க முடியும். அதாவது வெப்பத்தாலோ அல்லது உலர்த்தக்கூடிய உபகரணத்தின் மூலமோ நீரை அகற்றுதல் வேண்டும். இதன் மூலம் நுண்ணங்கி தொழிற்பாட்டை தடுத்து நீண்ட காலம் பேணி பாதுகாக்க முடியும். சரி, இங்கு காணப்படுவது இது போன்று உலர்த்தப்பட்ட கத்தரிக்காய் துண்டுகள். இதன் நிறத்திலோ அல்லது தரத்திலோ எவ்வித மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இவ்வாறு இயந்திரத்திலோ அல்லது நேரடியாக சூரிய ஒளியிலோ உலர்த்தும் போது சாதாரண காய்களில் உள்ள போஷணை போன்று இவற்றிலும் இருக்குமா, அல்லது போஷணை தன்மையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நாங்கள் உலர்த்துவது 50-60 பாகை வெப்பநிலையில்தான். அத்துடன் நாங்கள் இங்கு எவ்விதமான ரசாயன பதார்த்தங்களும் பயன்படுத்த போவதில்லை. நீரை வெளியேற்றும் செயற்பாட்டை மட்டுமே செய்ய உள்ளோம். அதாவது நீரை ஆவியாக்க உலர்த்திகள் போன்ற உபகரணத்தையே பயன்படுத்த போகின்றோம். ஆகவே இம்மரக்கறியின் சுவையோ நிறமோ அல்லது போசணியிலோ எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படாது. அத்துடன் சமைக்கும் போது அம்மரக்கறியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. அதற்கு பதிலாக நீண்ட காலம் சேமிக்கக்கூடியதும் அத்துடன் சந்தையில் எக்காலத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் நல்ல விலைக்கும் விற்பனை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். நல்லது. நீங்கள் சொன்னது போன்று நீரகற்ற செயற்பாட்டை மட்டுமே செய்ய போகிறோம். அதற்கு இவ்வுபகரணத்தை பயன்படுத்த போகிறோம் என்கிறீர்கள். அது என்ன உபகரணம்? அது தொடர்பாகவும் சொன்னால் நமது நேயர்களுக்கு இன்னும் பிரயோசனமாக இருக்கும். ஆம், நிச்சயமாக. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பண்டைய காலத்திலிருந்து தற்போது வரை உலர்த்தல் செயற்பாட்டிற்கு நேரடியாக சூரிய வெப்பத்தையே பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. நிறம் சுவை வேறுபட்டது. அத்துடன் சீராக உலர்த்த முடியாத பிரச்சனையும் ஏற்பட்டது. ஆகவே இவற்றை நிவர்த்தி செய்யும் முகமாக இவ்வுபகரணத்தை கண்டுபிடித்தோம். எமது நாட்டை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளை விட சூரிய ஒளி கிடைக்கும் கால அளவு அதிகமாக இருக்கும். அது எங்களுக்கு இவ்வுபகரணத்தை கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது. இதற்காக வயற்பயிர்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் மகா இழுப்பள்ளமையினால் இத்தொழில்நுட்பத்தை சரியாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தக்கூடிய உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது தொடர்பான ஆராய்ச்சி இன்னும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வுபகரணத்தின் மூலம் உலர்த்தப்பட்ட கத்தரியே இங்கு காணப்படுகின்றது. இதை பார்த்தால் நிறம் தரம் சுவையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. மேலும் நாங்கள் இந்த உபகரணம் தொடர்பான பல விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வயற்பயிர்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் மகா இழுப்பள்ளமைக்கு செல்ல இருக்கிறோம். அங்கு சென்று அவ்வுபகரணத்தின் தொழிற்பாடு நன்மை தீமை பற்றி அறிந்து கொள்வோம். இலங்கையின் புவியியல் அமைவிடத்தின் தன்மை காரணமாக இவ்வுபகரணத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் நாங்கள் இவ்வுபகரணத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக மகா இழுப்பள்ளம வயற்பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர் சமிர பெரேரா அவர்களும் பிரதான இயந்திரவியலாளரான அனுராத விஜயசுந்தர் அவர்களையும் சந்திக்க வந்துள்ளோம். சரி சமீர் ஐயா, சொல்லுங்கள், மரக்கறிகளை உலர்த்தும் போது இந்த உபகரணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று ஓர் அறிமுகத்தை கூறுங்கள். ஆம், நாங்கள் இவ்வுலர்த்தும் உபகரணம் பற்றி கதைக்கும் போது நாம் சில விடயங்களை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற உலர் வளையங்களில் அதிகளவில் பயிரிடப்படும் பயிர் வந்து பூசணி. அதே போன்று ஏனைய மரக்கறிகளும் அதிகளவில் பயிரிடப்படுகின்றது. பூசணியை பயிரிடும் போது விளைச்சல் விற்பனை செய்ய முடியாத ஒரு பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு அதிகளவில் ஏற்படும். ஆகவே அந்த பிரச்சினை நாங்கள் சரிப்படுத்தணும் என்பதற்காகத்தான்
இந்த ஒரு உபகரணத்தை வந்து தயாரிக்கணும் என்று சொல்லி ஒரு யோசனை ஒன்று நாங்கள் முன்வைச்சோம். அப்படி நாங்கள் முன்வைக்கிற நேரத்தில் பூசணி மட்டும் இல்லாமல் ஏனைய மரக்கறி தொடர்பான ஒரு ஆழமான ஒரு சிந்தனையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஏற்படுத்தினோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமான WMW வீரக்கோன் அவர்களது ஆலோசனையும் பணிப்பும் வந்து எங்களுக்கு கிடைச்சது. இப்படியான ஒரு உபகரணம் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் எங்களுக்கு பக்கத்துணையாக வந்து பங்களாதேசத்த விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சியாளரான ஜிவி பாபு அவர்களும் எங்களோடு இணைஞ்சு கொண்டார். இணைஞ்சு கொண்டதால் இந்த உபகரணத்தை வந்து இலகுவில் எங்களால் உருவாக்கக்கூடியதாக இருந்தது. முதல்ல நாங்கள் இந்த உபகரணத்தை வந்து பூசணிக்காய் வந்து உலர்த்துவதற்கான வேலை திட்டத்தை வந்து ஆரம்பித்தோம். கடைசியாக வந்து எல்லா மரக்கறிகளையும் வந்து உலர்த்துவதற்குரிய ஒரு தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு உபகரணமாக இந்த உலர்த்தியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். விவசாயிகளின் முக்கிய பிரச்சினை தமது உற்பத்தியை நீண்ட நாட்கள் வைத்து சந்தைப்படுத்த முடியாமை ஆகும். அதற்கு இவ்வுபகரணம் சரியான ஒரு தீர்வாக அமையும் என நினைக்கின்றோம். தொடர்ந்து இவ்வுபகரணம் தொடர்பான சில விடயங்களை விவசாய திணைக்களத்தின் இயந்திர உபகரணங்கள் விற்பனை நிலையத்தின் பிரதான இயந்திரவியலாளரான அனுராத விஜயசுந்தர் அவர்களிடம் கேட்டு பார்ப்போம். எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் வந்து அதிகளவில் மக்கள் வந்து மரக்கறி பயிர்களோட உற்பத்தியை வந்து ஈடுபடுறாங்க. அவர்களோட ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது வந்து நீண்ட நாட்கள் வந்து மரக்கறியை சேமித்து வைத்து சந்தைப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் இந்த உபகரணத்தை வந்து உருவாக்கினோம். நாங்கள் உருவாக்கும் போது இப்படியான உபகரணங்களில் வந்து பெரிய தொழில்நுட்பங்கள் கொண்டதாக வந்து உருவாக்குறதில்லை. என்னென்னு சொன்னால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இலகுவில் பயன்படுத்தக்கூடியதும் சிறியளவிலான தொழில்நுட்பம் இருக்கிற போகிறது மட்டும்தான் அவங்களால் இலகுவில் தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்ஜின் அல்லது மின் மூலம் இயங்குகிற உபகரணங்களை உருவாக்கும் போது அது எல்லோராலும் பயன்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆகவே நாங்கள் அது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் இந்த உபகரணத்தை உருவாக்கியிருக்கோம். அதுக்கும் குறைந்த தொழில்நுட்பத்தை கொண்டு தான் இந்த உபகரணத்தை உருவாக்கியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து இந்த உபகரணத்தை வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் வேறு இடங்களுக்கும் கொண்டு செல்றதுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த உபகரணத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். இதன் மூலம் ஒரு விவசாயியை விட அந்த இடத்துல இருக்க எல்லா விவசாயிகளும் வந்து பயனடைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வுபகரணத்தை நிர்மாணிப்பதற்குண்டான செலவு தொடர்பான விடயங்கள் எவ்வாறு காணப்படும், லாபகரமானதா அல்லது நிர்மாணிக்க எவ்வளவு பணம் தேவைப்படும், அது தொடர்பாகவும் சொல்லுங்கள். நாங்கள் இந்த உபகரணத்தை அமைப்பதற்கு அதாவது தேவையான எல்லா உபகரண தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படும். அதோடு வந்து இந்த உபகரணத்தை வந்து நாங்கள் நிர்மாணிக்கிறது அதாவது வேலை ஆக்களுக்குரிய செலவாக கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தேவைப்படும். ஆகவே மொத்தமாக இந்த உபகரணத்தை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இந்த செலவு வந்து ஆரம்ப செலவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த உபகரணத்தை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம் என்றதை வந்து நாங்கள் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அவர்களுக்கு தேவையான நீள அகலத்துக்கு ஏற்ப இதன் பெறுமதி வந்து மாற்றமடையக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சாதாரணமாக ஒரு நியம அளவான ஒரு உபகரணத்தின் செலவாகத்தான் நாங்கள் இப்போ சொன்னது. அது எங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமீரையா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த உபகரணத்தை நாங்கள் எல்லா விதமான மரக்கறிகளுக்கும் பயன்படுத்த முடியுமா அல்லது குறித்த சில பயிர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, மற்றும் எந்த நோக்கமுடைய விவசாயிகளுக்கு வந்து இது பயனுள்ளதாக அமையும்? நிச்சயமாக பூசணிக்காயில் இருந்து கத்தரிக்காய், தக்காளி, அதுபோல் கறிவாழையை கூட நாங்கள் இந்த உபகரணத்தை கொண்டு உலர்த்தக்கூடியதாக இருக்கும். எங்களோட நாட்டில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து செத்தல் மிளகாய். அதிகளவான செத்தல் மிளகாய்களை வந்து நாங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி தான் செய்கிறோம். ஆகவே அதே நேரத்தில் வந்து விவசாயிகள் வந்து அதிகளவில் வந்து செத்தல் மிளகாய் உற்பத்தி வந்து செய்கிறதும் சரியான குறைவு. ஏன்னா ஒரு கடினமான செயற்பாடுன்றதால் அதற்கும் ஒரு சரியான ஒரு தீர்வாக வந்து நாங்கள் இந்த உபகரணத்தை சொல்லலாம். அதாவது செத்தல் மிளகாய்களை வந்து உருவாக்குறது அதாவது மிளகாய்களை உலர்த்துறதுக்கும் இந்த உபகரணம் வந்து ஒரு நல்ல உபகரணம் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நிச்சயமாக எம் நாட்டு மக்கள் அதிகளவில் இச்செத்தல் மிளகாயை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதற்கு நல்ல கிராக் இருக்குது, இருந்தாலும் உற்பத்தி குறைவாகவே இருக்குது. இந்த உபகரணம் எவ்வாறு அதற்கு ஒரு தீர்வாக அமைய போகுது? நாங்கள் முன்னே காலத்தில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது இந்த உபகரணங்கள் இல்லாத ஒரு காலம் என்று நாங்கள் யோசித்து பார்த்தா எங்களோட விவசாயிகள் வந்து சூரிய வெப்பம் அதாவது சூரிய ஒளியிலேயே வந்து உலர்த்த செயற்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள்லேயோ அல்லது தார்பாய் மாதிரியான பொலித்தீன்களுக்கு மேலேயோ இதுக்கு மேலே தான் கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உலர்த்துனாங்க. இப்படி உலர்த்தும் போது மாசுக்கள், கற்கள், மணல் எல்லாம் வந்து கலந்து அந்த உற்பத்தி வந்து அசுத்தமடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது.
அதே நேரத்தில் மீண்டும் அதை சுத்தப்படுத்துறதுக்கான செலவும் அதிகம். தரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் குறைவானதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அதிக விலையில் வந்து விற்பனை செய்ய முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். ஆகவே நாங்கள் இப்படியான ஒரு உபகரணத்தை பயன்படுத்தும் போது நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை வந்து அல்லது இந்த பாதிப்புகளை வந்து எங்களால் குறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உற்பத்தியை வந்து தரமாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உற்பத்தி வந்து தரமாக இருக்கும்போது எங்களால் விற்பனை செய்து நல்ல லாபத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் இங்கே இருக்க விவசாயிகள் வந்து காய்ந்த மிளகாய் உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை ஏக்கர்லையும் குறைவான நிலப்பரப்பில் தான் மேற்கொள்கிறாங்க. அதிகளவான நிலப்பரப்பில் மேற்கொள்ள இப்போ ஏக்கர் கணக்குலையோ அதெல்லாம் ஹெக்டேர் கணக்குலையோ வந்து மேற்கொள்றது வந்து சரியான குறைவு. பெரும்பாலான விவசாயிகள் வந்து அரை ஏக்கருக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் தான் மேற்கொள்கிறாங்க. ஆகவே உற்பத்தி வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது எங்கள் நாட்டின் தேவையை பொறுத்து. ஆகவே இந்த உபகரணத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது இலகுவில் வந்து அதிக எண்ணிக்கையான உலர்த்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் வந்து பயனடையக்கூடியதாக இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விடயம் இருக்குது என்னென்னு சொன்னால் பெரும்போகத்தில் வந்து பெரும்பாலும் அநேகமான இடங்களில் வந்து மழையின் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சூரிய வெப்பத்தின் அளவு வந்து குறைவாகவே இருக்கும். அந்த காலத்தில் கூட இந்த உபகரணத்தை பயன்படுத்தி சிறப்பான முறையிலான ஒரு உலர்த்த செயற்பாடுகளை வந்து எங்களால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனுரையா, நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் ஒவ்வொரு இயல்புகள் அதாவது அளவீடுகள் இருக்கும். அவ்வாறு இந்த இயந்திரத்துக்கு என்னென்ன மாதிரியான அளவீடுகள் இருக்கிறது? இந்த உபகரணம் வந்து மொத்தமாக வந்து 56 அடி நீளமான ஒரு உபகரணம். இதை வந்து நாங்கள் இரண்டு பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்கோம். முதற் பகுதி வந்து அது இன்னும் மூன்று சிறு பிரிவுகளாக வந்து பிரிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த உபகரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இது வந்து இந்த முதற் பகுதி வந்து 24 அடி நீளத்தில் காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக இருக்கிற அந்த ரெண்டாம் பகுதி வந்து 32 அடி நீளத்துக்கு காணப்படும். இந்த இதில் என்ன முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதற் பகுதிகளில் வந்து நாங்கள் மரக்கரைகளை இட்டு அதிகளவான உலர்த்த செயற்பாடுகளை மேற்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட அளவு உலர்ந்த பின்பு நாங்கள் இதை வந்து முதலாவது பகுதியில் இருக்கிறது ரெண்டாவது பகுதிக்கு மாற்றப்படும். ரெண்டாவது பகுதிக்கு மாற்றும் போது சூரிய ஒளியின் அளவு வந்து நாங்கள் குறைவாக கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளை இங்கே செய்திருக்கோம். அதுக்கேற்ற வகையில் வந்து மேலதிகமான உலர்த்த செயற்பாடுகள் மேற்கொள்ளக்கூடியது. நாங்கள் என்ன செய்வோம்னா முதலாவது பகுதியில் உலர்த்த செயற்பாடுகளை மேற்கொண்டு பிறகு அவற்றை வந்து ரெண்டாம் பகுதிகளுக்கு தள்ளி ரெண்டாம் உலர்த்த செயற்பாடுகளை மேற்கொள்வோம். பிரதானமாக நாங்கள் மிளகாய் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சிறுபோகத்தை கருத்தில் கொள்ளும்போது ரெண்டு நாட்களில் வந்து 80 கிலோ மிளகாய்களை வந்து நாங்கள் உலர்த்தி செத்தல் மிளகாய் உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெரும்போகத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலின் அளவு வந்து குறைவாக இருக்கிறதால மழை வந்து அதிக அளவில் இருக்கிறதால இதே அளவு உற்பத்தியை வந்து நாங்கள் 6-7 நாட்கள் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வுபகரணம் தற்காலத்தில் பயனுள்ளதாக அமைவதோடு நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிளகாயுடன் பல்வேறு மரக்கறிகளையும் உலர்த்தி நீண்ட காலம் சேமித்து பயன்படுத்தவும் முடியும். உங்களுக்கு இவ்வுபகரணம் தொடர்பான தகவல்கள் தேவைப்படும் எனின் நீங்கள் வயட் பயிர்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் மகா இழுப்பழமைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 1920 விவசாய ஆலோசனை சேவையை அழையுங்கள். எங்களுக்கு பல தகவல்களை தந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் 7 நாட்களில் புதிய விவசாய தகவல்களுடன் உயிரும் உழவும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.